தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு நகரங்களில் மக்களுடைய கூட்டம் புத்தாடைகளை வாங்குவதற்காக அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் மதுரையில் புத்தாடைகள் வாங்குவதற்காக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் வெற்றி இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வெற்றி, இப்ப எந்தெந்த பகுதிகளில் மதுரையில் கூட்டம் அதிகமாக இருக்கு, அதே மாதிரி இந்த கூட்டம் அதிகரிப்பதனால அதனை கட்டுப்படுத்துவதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள்? அபிநயா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நான்கு மாசி வீதி, தெற்கு மாசி வீதி, மேல மாசி வீதி, கீழ மாசி வீதி, மூன்று நான்கு மாசி வீதிகள் மற்றும் அது சந்திக்கக்கூடிய இடமான விளக்குத்தூண் பகுதியில் தீபாவளி விற்பனை என்பது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு சித்திரை திருவிழா போன்ற ஒரு நிலையானது இங்கே நீடிக்கக்கூடிய காண முடிகிறது. மதுரை மட்டுமல்ல, இந்த தேனி, திண்டுக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி நோக்கண்டும் இருந்தும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் அவர்களுடைய பொருட்களை வாங்குவதற்காக, புத்தாடைகளை வாங்குவதற்காக இந்த பஜாருக்கு, இந்த விற்பனை கூடத்திற்கு, விற்பனை சந்தைக்கு வந்து அவருடைய பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையை பொறுத்தவரைக்கும் எவ்வளவோ பெரிய கடைகள் இருந்தாலும் சாலையோரங்கள் இருக்கக்கூடிய வியாபாரிகளிடத்தில் நடைபெறக்கூடிய வியாபாரம் என்பது மிக சுவாரஸ்யமாகவும் அதே சமயம் விறுவிறுப்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இதில் இன்னொரு ஒரு கவனிக்க வேண்டிய அம்சம். போக்குவரத்தை பொறுத்தவரைக்கும் அந்த மூன்று மாசி வீதிகளிலும் கூட்டத்தினுடைய அளவை பொறுத்து இப்பொழுது மக்களுடைய கூட்டம் அதிகரித்திருப்பதன் காரணமாக போக்குவரத்து என்பதை, வாகன போக்குவரத்தை தடை செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த இடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார், போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணி ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கண்காணிப்பு கோபுரம், சிசிடிவி கேமரா உள்ளிட்டவைகளை கொண்டும் இங்கு கண்காணிப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மிக விறுவிறுப்பாக ஒரு சித்திரை திருவிழாவுக்கு முன்னோட்டம் பார்ப்பது போல இந்த கூட்டம் பெருந்திரளாக மக்கள் அவர்களுடைய ஆடைகளையும் வீட்டு உபயோகப் பொருட்களையும் வாங்கி கொண்டிருக்கிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய அண்ணன் ஒருவர் இருக்கிறானே, நம்ம எந்த ஊரு, நீங்க நினைச்சதெல்லாம் வாங்க முடிஞ்சா என்ன கிடைச்சது? நம்ம கேட்ட மெட்டீரியல் கிடைச்சதுங்க சார், நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியா இருந்துச்சு. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தூத்துக்குடி இருந்து வரேன் சார். சரி, என்னென்ன பொருள் வாங்குனீங்க? அப்பாவுக்கு வேஸ்டி சட்டை எடுத்தேன், எங்க அங்கிளுக்கு வேஸ்டி சட்டை எடுத்தேன், எங்க ஆன்ட்டிக்கு வந்து சாரி எடுத்தேன், எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் தனியாக. மதுரைக்கு வந்து எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன ஒரு மாறுதல், என்ன ஆர்வம், ஏன் மதுரைக்கு வந்து வாங்குறீங்க? மதுரை மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா இருக்கும், ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கும், நிறைய கலெக்ஷன் வெரைட்டிஸ் பார்க்கலாம். அதாவது மதுரையில் பொருட்கள் அவருடைய வெரைட்டியாக நிறைய வகையான, பல வகையான பொருட்களுக்கு உடைகள் கிடைக்கும் என்ற காரணத்தினாலும் விலை கொஞ்சம் மலிவாக இருக்கும் என்பதாலும் மதுரைக்கு வந்ததாக தூத்துக்குடியை சேர்ந்த நபர் ஒருவர் தெரிவித்திருந்தார். அண்ணே, நமக்கு வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு இந்த வருஷம்? இந்த வருஷம் அமோகமாக இருக்குங்க. மதுரை மாநகராட்சியில மீனாட்சி பட்டணத்துல ஜவுளி வியாபாரங்கள் நல்லா இருக்குனே, எல்லாருக்குமே நாடு செழிச்சிருச்சுனே, ஏரி குளம்லாம் தண்ணி, விவசாயம்லாம் நல்லா இருக்குனே. அக்கா, தீபாவளி வியாபாரம் எப்படி, போன வருஷம் இந்த வருஷம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. பார்த்து வாங்கிக்கிறாங்க, நல்லா கூட்டம் வருது, நல்லா வாங்கிக்கிறாங்க. வியாபாரம் என்பது அவர்களுக்கு இந்த ஆண்டு தீபாவளி வியாபாரம் இந்த சாலையோர வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் மிக அதிகமாக ஒரு வியாபாரம் அதிகரித்து இருப்பதாக ஒரு கருத்தை தெரிவிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அக்கா, ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? எப்படி ட்ரெஸ் எல்லாம் கிடைச்சது? வாங்கினதான் கைலி துண்டு வியாபாரம் பாக்குறோம். வியாபாரம் பரவாயில்ல, கூட்டம் தான் வருது, போலீஸ்காரங்க போட விட மாட்டாங்க, பரவாயில்ல வியாபாரம் எல்லாம். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் விற்பனை அதிகரித்திருப்பது என்பது ஒரு நிலை என்பது இந்த ஆண்டு தீபாவளி விற்பனையின் போது பார்க்க முடிகிறது. மொத்தமாக தென் மாவட்டம், மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்களுடைய கொள்முதல் காரணமாக மதுரை விளக்குத்தூண் மற்றும் மாசி வீதி என்பது களை கட்டி கொண்டிருக்கிறது என்பதைதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அபிநயா, வார இறுதி நாட்களுக்கெல்லாம் காத்திருக்கக்கூடிய ஒரு பொறுமை என்பது இல்லை. தீபாவளி பண்டிகை நெருங்கக்கூடிய நேரத்தில் அந்த வார நாட்களிலும் கூட அதிகமான மனித தலைகளோடு அந்த வியாபார வீதிகள் காட்சியளிப்பதை பார்க்க முடிகிறது. விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி வெற்றி. இணைப்பில் இருங்க, தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக கோவையிலிருந்து ஜெரால்டு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். ஜெரால்டு, இப்போ கோவையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதி இந்த தீபாவளி பண்டிகைக்கு ரொம்ப கூட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கு, அங்க என்ன மாதிரி கடைகளை விரும்பி தேர்வு செய்வதற்கு மக்கள் ஆர்வம் காட்டுறாங்க? Ah!
அபிநய கோவை மாநகரை பொறுத்தவரைக்கு தீபாவளியை வரவேற்பதற்காக ஒரு பெரிய கூட்டம் வந்து அலைமோதி கொண்டிருக்கிறது. குறிப்பாக கோவை மாநகரில் வந்து பெரிய பெரிய கடைகளுக்கு மட்டுமே பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும் சூழலில் தற்போது வந்து சிறிய கடைகளை நோக்கியும் பொதுமக்களின் வருகையானது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நாம் தற்போது டவுனால் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். டவுனால் பகுதியில் உள்ள பெரிய கடை வீதி பகுதியில் காலையிலிருந்தே அதிக அளவில் கூட்டம் இருந்தது. சமீபமாக மத்தியானத்திற்கு மேல் கூட்டம் குறைவாகியுள்ள சூழலில் தற்போது கூட்டமானது தொடர்ந்து அதிகரிப்பதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் மட்டுமல்லாமல் கிராஸ்கட் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலும் வந்து மாநகர காவல்துறையினர் வந்து போக்குவரத்தை சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது ஐந்து பத்து மணி அளவு ஆகும் பொழுது பொதுமக்களின் வருகையானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகிறது. இன்னும் சுமார் 7 மணிக்கு மேல் அதிக அளவில் கூட்டமானது எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல 1000 கோடி வரை வியாபாரம் வந்து அதிகரித்துள்ளதாக வந்து வியாபாரிகள் மத்தியிலும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நேரலை காட்சிகளை நாம் காணலாம். தற்போது பொதுமக்களின் கூட்டமானது சிறு வியாபாரிகளை நோக்கியே படையெடுக்க தொடங்கியுள்ளது. அதன் வீடியோ நேரடி காட்சிகளை நாம் காணலாம். கோவையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு இடையே அங்கு வியாபாரம் நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. சிறு கடைகளை நோக்கி மக்களுடைய படையெடுப்பு அதிகரித்திருக்கிறது. மதுரையிலும் சரி, கோவையிலும் சரி. இது சார்ந்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெரால்ட். வெற்றி உங்களுக்கும் நன்றி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் 3 நாட்களுக்கு